அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பட்டதாரி பயிலுங்க சேனல். ஸோ சிஓஏல நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் அடிச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஓஎஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஓஎஸ், எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதை டெஃபினேஷன் பார்க்கலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் விச் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான். இந்த ஓஎஸ் இல்லைனா எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு அடிப்படை தேவையே வந்து ஓஎஸ். அந்த ஓஎஸ் இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இட் இஸ் ஸ்டோர்டு இன் த ஹார்ட் டிஸ்க். ஸோ இது இந்த ஓஎஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகும். ஹார்ட் டிஸ்க் இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். யூனிட் ஒனில் ஹார்ட் டிஸ்க்னா அது ஹார்ட் டிஸ்க் பார்த்துருப்போம். அதனுடைய எப்படி உள்ள ஸ்டோர் ஆகுது, அது எத்தனை செக்டார்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து யூனிட் ஒனில் நம்ம பார்த்துருக்கோம் தனியாக. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து இந்த ஓஎஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் இஸ் கம்யூனிகேட்டிங் பிரிட்ஜ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது, கம்யூனிகேட்டிங் பிரிட்ஜாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சிஸ்டம் எடுத்துனா அது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டாக பிரிக்கலாம். அதில் வந்து இன்புட் டிவைசஸ்னால் அவுட்புட் டிவைசஸ்னால் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் மெயினாக யூஸ் ஆகிறது வந்து இந்த ஓஎஸ் தான். Hardware components are those components which can be touched physically like central processing unit, memory, keyboard and hard disk, printer and so on. So already சொல்லியிருக்கிறதா. ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா சிபியூ, மெமரி, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட் தான். அண்ட் ஆல்சோ அது அவுட்புட் டிவைசஸும் ஆல்சோ சென்ட்ரல் சிபியூ, மெமரி, கீபோர்டு, ஹார்ட் டிஸ்க், பிரிண்டர் இதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணணும், ஃபிசிக்கலி டச் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட்வேர் டிவைசஸ். த சாஃப்ட்வேர் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ ரெஃபர்ட் ஏ ப்ரோக்ராம். ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணி ஃபீல் பண்ணுற எல்லாமே வந்து ஹார்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கால சாஃப்ட்வேர்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் ஏ ப்ரோக்ராம். ஒரு செட் ஆஃப் கோடிங் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ப்ரோக்ராம். டு த ஹார்ட்வேர் டு பர்ஃபார்ம் த கேன் சர்டைன் ஆப்ரேஷன்ஸ் டு பிரிங் அவுட் த ஸ்பெசிஃபிக் ரீசன் லைக் ப்ளே கேம்ஸ், ப்ரிப்பேர் த லெட்டர்ஸ், சென்ட் எலக்ட்ரானிக் மெயில்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த ஹார்ட்வேரில் என்னென்ன பண்ணலான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் லெட்டர்ஸ், சென்ட் எலக்ட்ரானிக் மெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஹார்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்றதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஸ், அதுதான் முதல் வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே விண்டோஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் என்டி, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, இப்போ விண்டோஸ் 11 வரைக்கும் நமக்கு வந்து விண்டோஸோட வெர்ஷன்ஸ் வந்துச்சு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ அதே மாதிரி விண்டோஸ் மட்டும் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை, அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க யூனிஸ், லினக்ஸ், சோலாரிஸ், இது மாதிரி வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ டெவலப்டு ஃப்ரம் லினக்ஸ். ஸோ இந்த லினக்ஸ்ன்ற ஓஎஸ்லேருந்து டெவலப் பண்ணிங்க தான் ரெட் ஹேட், டெபியன், உபுண்டு, மின்ட், ஆண்ட்ராய்ட் பாஸ், அது அப்படி வந்து நிறைய அதுலேருந்து சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓஎஸை பற்றி சொன்னால் ஓஎஸ் சிஸ்டம் கணினிங்கிறது மிக முக்கியமானது. சில உதாரணங்கள் ஆஃப் தாஸ், விண்டோஸ், 95, எக்ஸ்பி, 7, 8 யூனிக்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஓஎஸ் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு சிஸ்டம்னால் அதுக்கு ஓஎஸ் தான் பேஸு, அந்த ஓஎஸ் இல்லைனா சிஸ்டம் இயங்காது. அப்போது அந்த ஓஎஸ் வந்து என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். தேர் ஆர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பட் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் அண்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு ஹார்ட்வேர். ஸோ ஒரு யூசருக்கும் ஹார்ட்வேர்க்கும் வந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது, ஒரு பாலமாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான். ஸோ அந்த ஓஎஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஒரு யூசர்னா நாம் வந்து அந்த ஓஎஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சிஸ்டத்துக்கும் அண்ட் ஆல்சோ அந்த ஹார்ட்வேர்க்கும் வந்து அந்த ஓஎஸ் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும்.
ஸோ எல்லாமே நமக்கு சிஸ்டம் இருக்குது, பவர் சப்ளை இருக்குது அப்படின்னாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டரே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபைல் மேனேஜ்மெண்ட் பை கிரியேஷன் ஆஃப் ஃபைல்ஸ், கிரியேஷன் ஆஃப் டைரக்டரிஸ் அண்ட் ரீடிங் ரைட்டிங் த டேட்டா ஃப்ரம் ஃபைல்ஸ் டு டைரக்டரிஸ் அண்ட் ஆல்சோ காப்பி த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல்ஸ் அண்ட் ஆர் த டைரக்டரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸை வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுன்றது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது. டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். ஒரே ஒரு யூசர் ஒரு டாஸ்க்கு மட்டும்தான் செய்யுது, ஒரு யூசர் வந்து அட் ஏ டைமில் ஒரு வேலை மட்டும்தான் செய்யுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நேம் ஆஃப் திஸ் டைப் as per the name of this type the computer can do only one task at a time. ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு டைமில் ஒரு ஒர்க் மட்டும் தான் செய்யும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாம் ஓஎஸ் ஃபார் பாம் ஹேண்டில் கம்ப்யூட்டர்ஸ் இந்த எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் யூசர். ஸோ சிங்கிள் யூசர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாம் ஓஎஸ். இந்த ஓஎஸ் தான் வந்து சிங்கிள் யூசர்ஸ் ஒன் மார்க்லையும் கேட்பாங்க சிங்கிள் யூசர் ஓஎஸ்னா என்ன அப்படின்றது. ஸோ சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட். ஸோ இப்போ நமக்கு பஸ் டிக்கெட் வந்து நம்ம எலக்ட்ரானிக் இது பார்த்துருக்கோம், டக்குன்னு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து டிக்கெட் மேலே வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு அதுக்கு பின்னாடியும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் வந்து பாம் ஓஎஸ் சாஃப்ட்வேரிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். ஒரே யூசர் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறது. திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யூசர்ஸ் ஆன் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சிங்கிள் யூசர். நம்ம ஒரு ஆள் மல்டி டாஸ்கிங் பண்ணோம், ஒரே டைமில் பாட்டு கேட்குறோம், ஒரே டைமில் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம், அந்த டைம் பேக்கில் ஓடினே இருக்கும் பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் யூஸாக மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேப்டாப்லேயும் வந்து கம்ப்யூட்டர்லேயும் நம்ம இதெல்லாம் இப்போ பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் யூஸாக மல்டி டாஸ்கிங் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மேக்னிடோக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் வில் லெட் ஏ சிங்கிள் யூஸர் ஹேவ் ஏ மல்டி ப்ரோக்ராம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் அட் த சேம் டைம். அவற்றைய டைமில் வந்து நம்ம சேம் டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸை பண்ணிக்கலாம், மல்டி டாஸ்க் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே மல்டி யூசர். ஸோ நிறைய யூசர்ஸை யூஸ் பண்ணுறது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் இஸ் எ டேர்ம் தட் டிஃபைன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் அலோஸ் கன்கரண்ட் ஆக்சஸ் பை த மல்டிபிள் யூசர்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மல்டி யூசர். இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலோஸ் மெனி டிஃப்ரெண்ட்ஸ் யூசர் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ சைமல்டேனியஸில் மல்டிபிள்ஸ் பீப்புள்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் இதனுடைய அட்வான்டேஜ்ன்றாங்க. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மச்சே மேக் ஷுர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் யூசர்ஸ் பேலன்ஸ்ட் அண்ட் ஈச் அதர் ப்ரோக்ராம்ஸ் தட் யூசிங் சஃபிஷியன்ட் செப்பரேட் ரிசோர்ஸஸ் குதிரப்பலாம் ஒன் ஆஃப் த. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து தேவைப்படுவாங்க இந்த இந்த மல்டி யூசர் பண்ணுறது அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான தனித்தனியாக ரிசோர்ஸ் சென்டர்ஸ் தனியாக இருக்கணும் சஃபிஷியன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அதுக்கான தனி ஒரு செட்டப் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மல்டி யூசர்ஸை அங்கே அந்த டாஸ்க்கை பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் லினக்ஸ் எம்எஸ் விஎம் விஎம் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த மல்டி டாஸ்கிங் யூசர்ஸை பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் டைம் ப்ராசஸிங். இது பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்டிஓஎஸ் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் கேரண்டீஸ் ஏ சர்டன் கேப்பபிலிட்டி வித் இன் the specified of the constraint. Here examples pathina manufacture of steel, manufacture of chemicals and robot based process. So idala vandu at time la apdi real time ah namak enna na nadakkudhu abindrathu nam watch panine irukom. So andha adukku vandu indha mariyana real time indha edathila vandu real time operating system vandu nama paakrom. So adutathu pathina windows operating system. So idhu dhaan nama vandu nama perumbalum vandu windows software dhaan use pandrom. So adha pathi inga paakalam. Windows is a series of system developed by Microsoft. Each version of Windows includes the graphic user interface with a desktop that allows user to view files, folders and the other application windows. Windows has been the most widely used operating system for personal computer. It provides the plug and play facilities. Windows யார் டெவலப் பண்ணாங்க? Microsoft company தான் வந்து Windows டெவலப் பண்றாங்க. ஒவ்வொரு வெர்ஷன்ஸும் அது வந்துனே இருக்கும். So each version, so graphical user interface, ஒவ்வொரு இதும் வந்து யூசருக்கு இன்டர்ஃபேஸான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ டெஸ்க்டாப் ஆர் யூசர் அதில் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ டெஸ்க்டாப் அலோஸ் யூசர் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அதர்ஸ் விண்டோஸ். ஸோ இந்த விண்டோஸில் இது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே விண்டோஸ் ஹேஸ் பீன் த மோஸ்ட் வைட்லி யூசிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் ஹேஸ் பீன் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விண்டோஸ் தான் இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸோ ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ நம்ம ஏற்கனவே
என்னென்ன வருஷன் சொல்லணும்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.0, 3.1, 95, 98, விண்டோஸ் எம்இ, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7 அண்ட் நவ் விண்டோஸ் 8. இப்போ லேட்டஸ்ட்டாக நவ் விண்டோஸ் 10, 11 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து விண்டோஸ் வெர்ஷன்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் 11 வரைக்கும் வந்துருக்கு. அடுத்தது பூட்டிங். பூட்டிங் இஸ் ஏ ஸ்டார்ட் அப் சீக்வன்ஸ் தட் ஸ்டார்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் கம்ப்யூட்டர் வென் இட் இஸ் டர்ன்ட் ஆன். எவ்ரி கம்ப்யூட்டர் ஹேஸ் ஏ பூட் சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பூட்டிங். ஸோ பூட்டுனா ஆன் ஆகிறதுன்னு அர்த்தம், அந்த டைமுக்கு ஆன் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பூட்டிங். டெஸ்க்டாப் இஸ் த டிஸ்பிளே ஏரியா தட் கேன் பி சீன் வென் லாக் ஆன். ஸோ டெஸ்க்டாப் இஸ் த டிஸ்பிளே ஏரியா தட் கேன் பி சீன் வென் லாக் ஆன் டு த கம்ப்யூட்டர். ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இந்த டெஸ்க்டாப்போடைய வேலையை. என்னென்ன மாதிரி ஐகான்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸஸ் அப்பியர்ஸ் ஆன் த டெஸ்க்டாப், ஸோ டயலாக் பாக்ஸஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the objects to helps user to can the task easily and quickly. டக்கு டக்குன்னு வந்து நம்ம ஈஸியாக டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டெஸ்க்டாப்போட மேலே யூனிட்டிவோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. இல்லைனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பட்டதாரி பயிலுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.